தயவு செஞ்சு சுற்றி நின்று கொண்டு இருப்பவர்கள்தான் அங்கே பின்னால் அவர்கள்தான் நன்றாக இருக்கும். மேலே சூழ்நிலை நாங்கள் வேலை செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். அதை தயவு செஞ்சு பார்த்தீங்க பட்டைகளையும் விட்டுவாடுகிறேன் ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி இன்று இங்கு வந்து தலைமை ஏற்றிருக்கிறார்கள். அவரை கைதட்டி அன்போடு எல்லோரும் தளபதி அவர்கள் இன்று வந்து இந்த திருமணத்தை நடத்திருப்பது தொண்டர்களுக்கு அவர் தருகிற பெருமை என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே அறிவிக்கிறார். தாங்கள் இந்த உச்சத்திற்கு வளர்ந்திருப்பது தங்கள் உழைப்பு கட்சியே மூச்சு என்று வாழ்ந்தது. மாணவனாக இருந்த போதே கூட்டங்கள் போட்டு நாடகங்கள் நடத்தி தங்கள் தனித்திறமைகளை காட்டியது. துர்கா அவர்களை திருமணம் செய்து கொண்ட 150 ஆண்டு நாளிலேயே சிறைவாசம் அது விசாவாசம் சிறையில் அடிபட்டு யுத்தம் செஞ்சு தழும்புகள் கட்டியீர்கள். தழும்புகள் இன்றும் உங்கள் உடம்பில் இருக்கிறது. மனோமணியம் சுந்தரமுடையவர்கள் போரில் கலந்து கொண்டு அந்த வீரன் தழும்புகள் பெற்றால் அவன் பரம்பரை பலன்களுக்கும் புகழ் சேர்க்கும் என்று பாடியிருக்கிறார். முத்தமிழ் கழித்த முத்தரையாகி எத்தனை தலைமுறைக்கு இலக்காய் நிற்கும் என்று அவர் பாடிய பாடல் போல நம்முடைய சாலை உடம்பில் இருக்கிற தழும்புகள் மிசாவில் அவருக்கு கிடைத்த வீரம் பரிசாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். அப்படி அடிபட்டு ரத்தம் செஞ்சு கட்சியை உழைத்தவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள். தங்கள் மனைவி துர்கா சொல்கிறார்கள், கட்சி பணிகள் பலவற்றிற்கு மத்தியில் எங்கெல்லாம் பாசத்தோடும் தொடங்குகிறார் என்று. ஆகவே சிறந்த குடும்ப தலைவரி அவர்கள் படை வீரர்கள் ஜிப்படை தொற்றி எப்படி ஜெயிக்கும் என்று சொல்வது போல அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெயிப்புக்கு காரணம் தளபதி அவர்கள். கழக பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மனப்பிடிப்பையும் வரவேற்கிறேன். என வரவேற்கின்றேன். ஐயன் வள்ளுவர் சொன்னது போல நன்றி மறப்பது நன்றென்று என்ற வாக்கை கிணங்க நான் சில பேருக்கு நன்றி சொல்ல கடவுள்பட்டுள்ளேன். அதில் முதலாவதாக எனக்கு ஊரம் உணரப்பட்டது இந்த உடலை இந்த உயிருக்கு அறிமுகப்படுத்திய எனது தாய் அழகமைக்கும் தந்தை கட்டியாவுக்கும் என் முதல் நன்றி காணிக்கையாக. அடுத்து எனக்கு மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று